السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய பிலாலிய அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள், பிலாலிய அரபிக் கல்லூரியுடைய ஸ்தாபகர் மரியாதைக்குரிய ஷேக் அவர்களே, அந்த கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் உஸ்தாதுமார்களே, இங்கு திரளாக இந்த அவையில கருத்துக்களை சொல்வதற்கு வந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய அல்லாமாக்களே, வந்திருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியிலிருந்த உம்மத்துக்களை, ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸை பற்றிய இந்த ஆய்வரங்கத்தில் கலந்து கொண்டதை நான் பெருமையாக கருதுகிறேன். உங்களையெல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு பேச வேண்டும் என்ற ஆசை அதிகமாக எழுந்தாலும், இங்கே எனக்கு அருகில இருக்கக்கூடிய மேதைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நான் முடிந்த வரைக்கும் அதை நான் சுருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். இங்கே அரபிக் கல்லூரியுடைய மாணவர்கள் தங்களுடைய ஆய்வு திறனை மிக திறமையாக இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதை உங்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி அதை இங்கே வீதியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த திறமைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. குறிப்பாக அரபி மதரசாவிலே ஓதுகிற பிள்ளைகள் அவர்களுடைய திறமைகள் அபாரமானது. ஆனால் ஓதுகிற பிள்ளைகளை இந்த சமூகம் சரியான முறையில் இன்னும் புரியவில்லை. அதாவது விவரம் இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள், ஒன்றுக்கும் லாயக் இல்லாதவர்கள் அவர்களைத்தான் மதரசாவிலே ஓதுவதற்கு அனுப்புகிறார்கள் என்ற கருத்து இன்றும் கூட நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் உண்மையாக இருக்கலாம், அவர் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பொழுது ஏதாவது ஒரு வகுப்பிலே ஃபெயிலாயிருக்கலாம், அல்லது கொஞ்சம் சேட்டை அதிகமாக பண்ணியிருக்கலாம், அதனால மதரசாவுக்கு அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கலாம். நான் பார்க்கிறேன், அல்லாஹ் அவர்களை மதரசாவுக்கு அனுப்புவதற்காகத்தான் அவர்களை ஃபெயில் ஆக்கினான். மதரசாவுக்கு அனுப்புவதற்குத்தான் அவர்கள் சேட்டை அதிகப்படுத்தியிருக்கிறான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை கொலை செய்ய புறப்படவில்லை என்றால் ஹிதாயத்து கிடைத்திருக்கார். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைப்பதற்கு அவர்களை கொலை செய்வதற்கு அனுப்பினான் என்று நாம் பார்க்கிறோம் என்றால், யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய சகோதரர்கள் மூலமாக பொறாமை கொள்ளப்பட்டு